இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினி மாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினி மாதா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம், நமஸ்தே, நமஸ்கார், வந்தனம். இது நம்மளோட புது யூடியூப் சேனல் ஃபெயிலியர் பாய்ஸ் வித் மீ நிதிஷ் அண்ட் கேமராமேன் தருண். ஸோ இன்னைக்கு நான் கேமராமேன் கிட்ட கேட்கும் போது அவன் சொன்னான், இல்லை நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு. அப்பா சொன்னான், நீ மச்சான் வாடா, டாப் 10 மூவிஸ் போடலாம், எல்லாரும் அதான் போடுறாங்க, வியூவர்ஸ் வேற அதிகமாயிட்டே போறாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஏய் மூவிஸ்லாம் எப்படிரா, நம்மளே கேவலமா பண்றோம், இதுல நல்லா எடுத்த படம் கூட நம்ம கேவலமா சொல்லி எதுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான், டேய் வாடா, இந்த இது ரொம்ப நல்லது, எல்லாருமே பாப்பாங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு இப்ப நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி இன்னைக்கு பேச போறோன்னு. சோ டாப் 10 மூவிஸ், அதாவது இந்த வருஷத்துல பெஸ்ட் 10 படங்களை மட்டும்தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, அப்ப அந்த வகையில ஒரு படம் இரும்பு திரை, ஸ்கிரீன்ல பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இரும்புத்திரையில யார் நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா விஷால், சமந்தா. சோ இந்த படம் வந்து ஃபுல்லி ஒரு டெக்னாலஜி பேஸ்டா இருக்கு. நமக்கு என்ன சொல்லுதுன்னா, டெக்னாலஜில இந்த வெரைட்டி கூட இருக்கு அப்படின்னு சொல்றதுங்க. ஓகே, சோ செகண்டா இந்த வீடியோல பாக்க போற படம் சர்க்கார், நம்ம இளைய தளபதி விஜய்க்கான படங்க. சர்க்கார் விஜய்னு சொல்லும் போதே ஒரு பீஜம் அடிக்குது பாருங்க, சொல்றதுக்கே கெத்து தாங்க. சோ சர்க்கார் இது வந்து ஃபுல்லி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் வித் கோ ஆக்டர் கீர்த்தி சுரேஷும் இதுல நல்லா நடிச்சிருக்காங்க. சோ இந்த இதை அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க நம்ம டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய பிரச்சனை வந்தது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பிரச்சனை வந்தது ADMK சைட்ல இருந்து. சோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஹிட் கொடுத்த படம் தான் சர்க்கார். ரொம்ப நல்லா போச்சுங்க படம், சாங்ஸ் கூட ஓகே, ஏ ஆர் ரஹ்மான் ஒரு நல்ல மியூசிக்கலும் கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். என்னடா, சோ தேர்டா பாக்க போற மூவி வந்து CCV, செக்க சிவந்த வானம். இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி, விஜய் சேதுபதி, அருண், விஜய், ஜோதிகா, இது போல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து ஃபுல்லி ஒரு கேங்ஸ்டர் பேஸ் பண்ண மூவியா இருக்கு. இதுல விஜய் சேதுபதி வந்து ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இன்னொன்னு, இந்த மூவி வந்து ஒரு நல்ல மெசேஜும் எடுத்துட்டு போதுங்க. இது ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூவர்ஸ் நிறைய ரிவ்யூ போடுவாங்க தெரியுமா. சோ அதுல இருந்து ஒன் ஆஃப் தி ரிவ்யூவர் ப்ளூ சட்டை மாறன் இதுக்கு ரிவ்யூ கொடுத்து இந்த ஸ்டார்ஸ் ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ அந்த ரிவ்யூவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. இது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கொரியன் பிலிம் காப்பின்னு சொல்லி பேர் வாங்கிட்டாரு நம்ம ப்ளூ சட்டை மாறன். சோ நம்ம போர்த்தா பாக்க போற மூவி இ மேக்கா நோடிகள். ஆமாங்க, இந்த படத்துல நடிச்சிருக்கிறது நயன்தாரா, அதர்வா, விஜய் சேதுபதி அண்ட் அதர்ஸ். சோ இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிங்க. இதுல ஒரு அழகான சோசியல் மெசேஜ், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அந்த மெசேஜ ஒரு அழகா ஒரு படத்துல போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சீன்ஸ் வரும்போது வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ஆயிட்டு போதுங்க. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது கூட நாங்க ரிலேட் பண்ணி பேசலாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் க்ரூஷியலா பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர். சோ இந்த படம் ஓவரால ஒரு நல்ல ரேட்டிங்கும் வாங்கியிருக்குங்க. என்னடா அழுகுற வீடியோ போகும்போது, ஏய் என்ன படம் பாடுறா, 96 96ரா, என் பழைய ஆளோட நினைப்பு வந்துருச்சுரா. நம்ம ஃபிஃப்தா பார்க்க போற படம் 96 நடிச்சது த்ரிஷா, விஜய் சேதுபதி. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க ரொம்ப அழகா, ஸ்கூல் லைஃப்ல வர சின்ன சின்ன கிரஷஸ் அதை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட என் லைஃப்ல ஒரு கிரஷ் இருக்கா, பட் என்ன பண்றது, நம்ம பர்சனாலிட்டியை பார்த்துதான் யாரும் வரமாட்டேங்காங்களே. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு போகும்போதே இல்ல வெறும் த்ரிஷா, விஜய் சேதுபதி மட்டும் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போனாங்களோ, சோ செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு எமோஷனலா கொண்டுட்டு போயிருக்காங்க நம்ம டைரக்டர். சோ நம்ம ஆறாவதா பாக்க போற படம் ராட்சசன். இதுல நடிச்சிருக்கிறது அமலா பால், விஷ்ணு விஷால். எப்போதுமே விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி கிடைக்காம படம் ஓடாது அந்த அளவுக்கு, மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிச் ஒப்பீனியன் அவர் மேல இல்ல. ஆனா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ராட்சசன் மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பான ஒரு டாக்க கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லி என்னன்னா ஒரு கிரைம் பேஸ்டாகவும் ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபார் கேர்ள்ஸாகவும் இருக்குங்க. இந்த படத்துல டைரக்டர் அழகா அந்த சைக்கோ அந்த தாட்டை வந்து அழகா கன்வே பண்ணியிருக்காரு. வேற எவ்ரி கேர்ள்ஸ் அண்ட் எவ்ரி பாய்ஸ் மஸ்ட் நோ தட் அவங்களோட லிமிட்ஸ் அண்ட் தென் இது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் கொடுக்குதுங்க. ஸோ நம்ம செவன்தா பார்க்க போற மூவி கொக்கோ, கோலமாவு, கோகிலா. ஸோ இந்த படம் ஷூட்டிங் அன்னைக்கு ரிலீஸ் ஷூட்டிங் அன்னைக்கு நியூஸ் ரிலீஸ் ஆகும் போது நிறைய பரபரப்பான செய்திகள் வந்ததுங்க. இதுல நம்ம யோகி பாபு தான் ஹீரோ, இவரு தான் காமெடியன் கூட அப்படின்னு. ஸோ இந்த கேள்வி எல்லாம் எழுப்பும் போது கண்டிப்பா ஹீரோயின் யாருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. ஸோ அதே கேள்வி தாங்க வந்தது, ஹீரோயின் யாரு யோகி பாபுக்குன்னு. ஸோ அந்த நேரத்துல டைரக்டர் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராங்க.
சோ இதுல ஹீரோ ஹீரோயின் யோகி பாபு அண்ட் நயன்தாரா. இதுல வந்து ஒரு சின்ன லவ் ஸ்டோரி, ஒரு லவ் பேஸ்ட் ஸ்டோரி தான். வேற இதுல ட்ரக்ஸும் இது பண்ணிடலாம். நம்ம நமக்கே தெரியும் நம்ம நாட்டுல எவ்வளவு ட்ரக்ஸ் கடத்துறாங்க எல்லாரும். ஆனா அதுக்கு நடுலயும் ஒரு லவ் சீக்வன்ஸ வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரி தான் கோலமாவோ கோகிலா. இதுல நம்ம ஜாக்லினும் நடிச்சிருக்காங்க, பிளஸ் அனிருத் மியூசிக்கல். இதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்குங்க. சோ எயித்தா நம்ம பார்க்க போற படம் கடைக்குட்டி சிங்கம். இந்த படம் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் இதோட காஸ்ட் ஹீரோ கார்த்திக் அண்ட் ஹீரோயின் சாயிஷா. ஸோ நமக்குலாம் தெரியும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணி ஒரு வில்லேஜ் ஸ்டோரியா, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கொடுத்த படம் தான் கடைக்குட்டி சிங்கம். இதில் என்னதான் பாட்டு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகலைனாலும் அதோட பிஜிஎம் கரெக்டாக பொருந்த. ஓகே, ஸோ நம்ம நைன்த்தா பார்க்க போற படம் டிக் டிக் டிக். இந்த படம் ஃபுல்லா ஒரு ஸ்பேஸ் பேஸ்டா இருக்குங்க, ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் பேஸ்டா. ஸோ இதுல நடிச்சது வந்து ஜெயம் ரவி, நிவேதா. ஸோ இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் பால் நம்ம அர்த் நம்ம உலகத்தை தாக்க வரும்போது அதை எப்படி அழிக்கிறாங்க. ஸோ அதோட கீ வந்து வேற கண்ட்ரிக்குள்ள ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து டைரக்டர் வந்து எது கூட கனெக்ட் பண்ணிருக்காருன்னா ஒரு அப்பா பையனோட பாசம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காரு. இல்லைன்னா ஜெயம் ரவியோட பையன் நடிச்சதுனால இதுல அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் பாண்டா பண்ணிருக்காங்க. ஸோ இதோட நம்ம செஷனை முடிக்கலான் இருக்கும். ஸோ இந்த படம் 10வது படம் என்னதுங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் நடிச்ச படம் 2.0. இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க, ஏமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க, பாலிவுட் ஸ்டார் அக்ஷய் குமாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சங்கர் டைரக்ட் பண்ணதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமா 600 crores இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் பண்ண படம் 2.0. இது நம்ம தமிழ் சினிமாவே வேற ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடிய படம்ங்க. ஸோ இதுலயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க, சோசியல் மெசேஜ். பறவைகள் அழியுது, போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி படம்ங்க. ஸோ இதுல ஏஆர் ரஹ்மானும் ரொம்ப நல்ல மியூசிக் போட்டிருக்கிறாரு. ஓகேங்க, இதோட நம்ம இது முடிஞ்சது. பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்க, தேவையில்லைனாலும் ஷேர் பண்ணுங்க, இஷ்டமே இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் இல்ல உங்க தாட்ஸ் உங்க மனசுக்குள்ள இருந்ததுன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ்லயும் பண்ணலாம். குறிப்பா என்னை பத்தி நல்லதா சொல்லலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்க.